ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாலக் தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாலக் தோசைக்கு ஒரு கட்டு பாலக்கீரையை நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப பெரிய கட்டு இல்லை, மீடியமான கட்டு. ஒரு ஸ்பூன் சீரகம், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, தோசை மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரை இந்த ஐட்டம் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தோசை மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீரை போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம். கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் அரைப்போல அதே தோசை மாவு தான் நான் எடுத்திருக்கேன், பிளைன் மாவு. இப்போ நம்ம தவா நல்லா காஞ்சிருச்சு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாவே ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். தோசை திருப்பிக்கலாம். நல்லா மெலிசாக தான் வந்திருக்கு தோசை. இப்போ நமக்கு ஹெல்த்தியான பாலக் தோசை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களாம் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாலக் தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தி இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். எல்லா சட்னியுமே நல்லா தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.